வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பேன், இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபனா தினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, நாளைக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் பங்குனி மாத தேய்பிறை அஷ்டமி. இந்த அஷ்டமியில் எப்பயுமே நம்ம பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா சகல துன்பங்களும் அகலுங்க. அதுலேயும் கடன் சுமை நிறைய இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் இப்போ சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையை நீங்கள் செய்தீங்க, பரிகாரங்களை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கடன் பிரச்சனை மழை அளவு இருந்தாலும் பனி மாதிரி உருகி கரைஞ்சி போயிடும். வாங்க, அது என்ன பரிகாரம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். மன கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க, பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் எதிரிகள் தொல்லை, மன பயம், இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நமக்கு இருக்கும். இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் நம்ம கடந்து போகணும், எல்லா கஷ்டங்களும் தேய்ந்து போகணும் அப்படின்னு நினச்சோன்னா தேய்பிறை அஷ்டமியை தவற விடாமல் பைரவர் வழிபாடு செய்யணுங்க. பைரவர் வழிபாடு செய்யணும் அப்படின்னா பழமை வாய்ந்த சிவன் கோவிலில் கட்டாயமாக பைரவரோட சந்நிதி இருக்குங்க. அந்த பைரவரின் சந்நிதியில் போய் நாளைய தினம் தவற விடாமல் இந்த பங்குனி மாத தேய்பிறை அஷ்டமி வழிபாட்டை செய்யுங்க. இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி தினத்தில் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோட இந்த தேய்பிறை அஷ்டமியும் வந்திருக்கிறதுனால இந்த வழிபாட்டை ராகு கால நேரத்தில் செய்வது ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குங்க. நாளைய தினமான வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ராகு கால நேரங்க. இந்த நேரத்தில் சிவன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பைரவர் சன்னதிக்கு முன்பாக 2 அகல் விளக்கை எடுத்து வச்சுக்கோங்க. புதிதாக நீங்கள் வாங்கிட்டு போகிறதா இருந்தாலும் வாங்கிக்கொள்ளுங்க. வாங்கிட்டு அந்த விளக்குக்கு ஊற்றுறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா இழுப்பெண்ணெய். இந்த ரெண்டு எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெயை எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்ததாக நம்மளுக்கு தேவையானது 2 சதுர வடிவில் இருக்க சிவப்பு நிற துணி. 2 சிவப்பு நிற துணியிலையும் 27 மிளகாய் வைக்க போகிறோம். ஒரு துணியில் 27 மிளகாய் வைத்து மூட்டை கட்ட போகிறோம். அதே மாதிரி இன்னொரு சிவப்பு துணி இருக்கு இல்லையா, அதுலேயும் 27 மிளகாய் வைத்து சிவப்பு கலர் மூட்டை கட்ட போகிறோம். கட்டி அதை ஏற்கனவே விளக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, எண்ணெய் ஊற்றி அந்த இதில் இதை போட்டு எண்ணெயில் முக்கி திரியாக மாற்ற போகிறோம். இந்த திரியில தான் நம்ம விளக்கு ஏற்ற போகிறோம் பைரவருக்கு. இந்த 2 விளக்கையும் நம்ம ஏற்றி பைரவர் முன்னாடி வைக்க போகிறோம். அது கூடவே ஒரு செவ்வாழை வைக்க போகிறோம், 5 அரளி புஷ்பங்களை வைக்க போகிறோம். சிவப்பு அரளியாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. இந்த மிளகு தீபத்தை பைரவர் முன்னாடி வச்சு நம்ம பிரார்த்தனை செய்ய போகிறோம். பைரவரோட சந்நிதிக்கு முன்பாக அமர்ந்து ஓம் பைரவாயா போற்றி அப்படின்ற மந்திரத்தை உச்சரித்து மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்யுங்க. நம்ம மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற பயம், குழப்பங்கள் அனைத்தும் நீங்குங்க, மனம் தெளிவு பெறும் நம்ம இந்த மாதிரி தியானம் பண்ணுறதுனால. தியானம் பண்ணுறதுக்கு கோவிலில் தியானம் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் பைரவருக்கு விளக்கு போட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு விரிப்பு, ஏதாவது ஒரு துணியை போட்டுட்டு அது மேலே உட்காந்து தியானம் செய்யுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு மனம் தெளிவு பெறுங்க. நம்மளுக்கு இருக்கக்கூடிய வேலைகளை நம்ம உற்சாகத்தோடு ஈடுபடுவதற்கு தேவையான மன தைரியத்தை இந்த பைரவர் வழிபாடு கொடுக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. பொதுவாகவே பைரவர் வழிபாடு அப்படின்னாலே அது மாலை நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடாக தான் இருக்கும். இருந்தாலும் நாளைக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமி தினத்தில் ராகு காலத்தில் பைரவர் வழிபாடு செய்வது மிக மிக சிறந்த பலன்களை கொடுக்குங்க. ஒருவேளை உங்களால் காலையில் ராகு கால நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றி பைரவருக்கு வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே பைரவர் கோயிலுக்கு போயிட்டு இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. இதில் எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க. நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர தேய்பிறை அஷ்டமி அப்படின்றதுனால நான் இப்போ சொல்லக்கூடியதை கட்டாயம் நீங்கள் செய்யுங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் புதிதாக கல்லுப்பு வாங்கிக்கோங்க, விரலி மஞ்சளையும் வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் பூஜை அறையில் வைத்து எப்பொழுதும் போல் வெள்ளிக்கிழமை பூஜையை நிறைவு செய்து விட்டுட்டு அதற்கப்புறம் இந்த கல்லுப்பை எடுத்து நம்ம வீட்டு சமையலுக்கு பயன்படுத்திக்கொள்வது அப்படின்னு
அப்படின்றது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி பயன்படுத்துறது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் எப்பயுமே குறைவில்லாத தன தானியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விரலி மஞ்சளையும் வாங்கி பூஜை செய்யுங்க. அந்த விரலி மஞ்சளை என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு டவுட் வரும். அந்த விரலி மஞ்சளை நீங்கள் பணம் வைக்கிற பெட்டிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் தேய்ந்து தேய்ந்து, இந்த தேய்பறையில் இந்த பூஜைகள் செய்கிறதுனால தேய்ந்து தேய்ந்து வறுமையே இல்லாத ஒரு நிலை ஏற்படும். அதனால் நாளைய தினத்தில் நம்பிக்கையோடு காவல் தெய்வமான பைரவரின் பாதத்தை பற்றி கொள்பவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அந்த பைரவர் காவலாக நின்று துணை புரிவார் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் பைரவர் விரதம் இருப்பாங்களோ, பைரவர் தேய்பிறை அஷ்டமிக்கு பைரவருக்கு விளக்கு போடுவாங்களோ அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்.